அனைவருக்கும் வணக்கம். பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா மேடம் அவர்களுக்கும் ஏனைய பிரமிட் மாஸ்டர்களுக்கும் அனைத்து உலகில் இருக்கும் மாஸ்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று மாஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தியானம் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், எப்பொழுதுமே மாஸ்டர் நம்முடனே இருப்பார், அவர் நம்மை எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார் என்று நினைக்கின்றோம். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிடுகிறது என்றால், அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது, அவர்கள் வருத்தம் கொள்கிறார்கள், அவர்களது வாழ்க்கை சுலபமாக இல்லை, நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது, நிறைய கஷ்டங்கள் வருகின்றன, நிறைய துன்பங்கள் வருகின்றன என்று நினைக்கின்றார்கள். அதே போல சில சமயத்தில் அவர்கள் அவர்களுடைய மாஸ்டரையே திட்டி கூட விடுகிறார்கள். அண்ட் அதே போல அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவரே பொறுப்பு, நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு அவரே காரணம், அவரே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு கம்ஃபர்டபுளான சொகுசு வாய்ந்த வாழ்க்கையை அமைத்து தரவில்லை என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். முதலில் கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை நமது கர்மாவிற்கு, நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதற்கு கிடைத்திருக்கின்ற பரிசு. நல்ல விஷயங்கள் செய்திருந்தோமானால் நல்ல விஷயங்கள் நிரம்ப பெற்றிருப்போம், தீய விஷயங்கள் செய்திருந்தால் சில சஃபரிங் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களே, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ, உங்கள் பழமையான காலங்களிலே, பழைய ஜென்மங்களிலே நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்களது இந்த ஜென்மம் அமைந்திருக்கிறது. ஒரு மாஸ்டர் உங்களின் கர்மா, எந்த ஒரு நபரனுடைய கர்மாவிலுமே அவர் தலையிட மாட்டார். அவர்களுக்கு இந்த லா ஆஃப் கர்மா என்பது மிகவும் புனிதம் வாய்ந்தது. அதே போல் உங்களுடைய கர்மாவை நீங்களே முடிக்க வேண்டும், தடை தெரிய வேண்டும். ஒருவேளை நீங்கள் தீய செயல்களிலே செய்திருந்தீர்கள் என்றால், அந்த துன்பத்தை அனுபவித்து முடித்து விட்டால் அது தீர்ந்து விடும் அல்லவா, அதனால் நீங்கள் அதை முடிக்க வேண்டும் என்றே எண்ணுவார். நீங்கள் உங்கள் ஹைரார்க்கிக்கல் பிளான், ஹைரார்க்கிற்காக, இந்த சமூக மனித வள மேம்பாட்டிற்காக உங்களை பூரணமாக சமர்ப்பணம் செய்து கொண்டு உழைத்து கொண்டிருந்தால், அப்பொழுதும் கூட ஏதாவது சைக்கிக் அட்டாக், அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ், அவர்கள் மூலமாக நீங்கள் பாதிப்பிற்கு உள்ளானீர்களே ஆனால், அப்பொழுது ஒரு மாஸ்டருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு உங்களுக்கு நேர்ந்திருக்கும் அட்டாக்கில் இருந்து உங்களை காப்பாற்றும் உரிமை அவருக்கு உள்ளது. அவர்கள் என்ன, மாஸ்டர்கள் என்ன விருப்பப்படுவார்கள் என்றால், ஒருவேளை சைக்கிக் அட்டாக்கே நடந்து விட்டிருந்தால் கூட நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை சரி செய்ய கொள்ள வேண்டும், அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றே அவர் எண்ணுவார். அப்பொழுதே நீங்கள் இன்னும் உறுதியான நபராக மாறிவிடுவீர்கள். அதனால் அப்படி அவர் எண்ணுவார். அதே போல நீங்களும் பழகி கொள்ள வேண்டும் அல்லவா, தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நேச்சரலி சில நெகட்டிவ் போர்ஸ்கள், அவர்களுடைய அட்டாக்குகள் என்பது நிச்சயம் இருக்கும். அதிலிருந்து நாம் எப்படி நாம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் குறிக்கோள் ஆகும். ஒரு சில ரேர், அதாவது எப்பொழுதாவது நிகழ்கின்ற தருணங்களிலே மிகவும் மிகப்பெரிய அட்டாக் நடந்து விட்டிருந்தால், அப்பொழுது உங்களுடைய எனர்ஜி மொத்தமாக தீர்ந்து போயிருந்தால், அப்பொழுது மட்டுமே அவர்கள் உள்ளே தலையிட்டு அந்த அட்டாக்கை முற்றிலுமாக தகர்த்து எரிந்து விடுவார்கள், உங்களை ஃப்ரீயாக்கி விடுவார். அதனால் நீங்கள் திருப்பி இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் என்பதற்காக, இன்னும் நிறைய சமுதாய சேவை செய்ய முடியும் என்பதற்காக அவர் அப்படி செய்வார். நண்பர்களே, சமுதாய சேவை, ஆன்மீக சேவை, அவர்களுடைய மொத்த இன்டென்ஷன், மொத்த எண்ணம், மொத்த குறிக்கோளுமே என்னவென்றால், உங்களை இரண்டு கால்களிலே, நீங்கள் உங்கள் காலிலே நிற்க வேண்டும், உங்களது கர்மாவை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏதாவது அட்டாக் நேர்ந்தால் ஒரு வாரியரை போல நீங்களே அதை சரி செய்ய வேண்டும், அதை ஃபைட் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது அட்டாக் நடந்திருக்கிறதா, அல்லது கர்ம விதியின்படி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை கண்டறிவது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாகும். ஆனால் மாஸ்டர்களுக்கு இது நன்றாக தெரியும். அதே போல் நீங்கள் அட்டாக்கிற்கு ஆளாகியிருக்கிறீர்கள் என்றால், நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லிவிடும், இது நீங்கள் செய்த கர்மாவா அல்லது வேற ஏதாவது அட்டாக்கா என்று சொல்லிவிட்டு நீங்களும் அதை எதிர்கொள்ள தயாராகி விடுவீர்கள். சில வேலைகளிலே நமக்கு அது சுலபமாக தெரிந்துவிடும். நீங்கள் செய்யாத ஒரு தப்பிற்காக உங்களின் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றீர்கள். ஒருவேளை நம்ம இப்படி வைத்துக் கொள்ளலாம்,
நீங்கள் செய்யாத ஒரு தப்பிற்காக உங்களின் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். நிச்சயம் நீங்கள் பல ஜென்மங்களிலும் இது செய்யவில்லை என்றால் வர இருக்கும் ஜென்மத்தில் இதற்கான வெகுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சூக்ஷம உலகங்களிலே எப்பொழுதுமே நாம் சரியாக இருக்க வேண்டும். அனைத்தும் நீதி, நியாயம், நேர்மை போன்ற விஷயங்களே அங்கு நிரம்பி இருக்கின்றது நண்பர்களே. அதனால் மாஸ்டர்களும் இந்த விதியின் கீழ் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உழைத்துக்கொண்டே இருக்கும் பொழுது மெதுமெதுவாக அவருடைய நம்பிக்கைகளை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக உங்களை சிறிய துயரத்தில் இருந்து கூட பாதுகாப்பார்கள். இந்த நிலையை அடைவது அத்தனை சுலபமானது இல்லை நண்பர்களே. ஜென்மம் ஜென்மமாக நாம் இந்த ட்ரைனிங்கை அண்டர்கோ செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் செய்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஒரு டிசைபிளினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக மாஸ்டருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆனால் முழுமையான நம்பிக்கையுடன் நாம் வாழ வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் நண்பர்களே.